சினி சமூக வணக்கம் பாலாஜி முருகதாஸ் அவர போன சீசனை விட இந்த சீசன்ல இன்னுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா நிறைய பேருக்கு நல்ல அட்வைஸ் பண்றதா அனிதா அவங்க கூட சொன்னாங்க நிறைய விஷயம் அந்த மாதிரிதான் இப்ப ஜூலி அவங்களுக்கு கூட சில அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அதுல ஏன் வந்து உமேல வைக்கிற கொஸ்டின்கெல்லாம் நீ சைலண்டா இருக்க எதுவா இருந்தாலும் பேசு இது ஒரு கேம் இதுல எல்லாரும் எல்லாருடைய கருத்தையும் சொல்லிதான் ஆகணும் உன்னோட கரெக்டான பாயிண்ட்ஸ் பேச நீ பயப்படாத நீ தைரியமா சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் நீ அந்த முன் வைக்கணுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு எல்லாருமே கேம் தான் இங்க வந்திருக்கோம் உனக்கு ஃபைவ் இயர்ஸ்ல நடந்ததை வச்சு உன்னோட சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கூட இவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க சோ அதை திங்க் பண்ணு உனக்காக நீ கேக்குற எந்த கேள்வியும் தப்பாகாது ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப வெயில் பாக்குறதுக்கு கியூட்டாவும் இருந்துச்சு உண்மையாலுமே வேற லெவல் பாலாஜி முருகதாஸ் அவரு ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதுலயும் சூப்பரான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை அவரை பத்தி பதிவிட்டு இருக்காங்க விட இந்த சீசன்ல பாலாஜி முருகதாஸ் அவரை இன்னுமே நிறையவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல பிக் பாஸ் வீட்டுல இந்த வாரம் யார் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு வெளியாகி இருக்கு நிருபன் ஸ்ருதி அவங்க வந்துட்டு டாஸ்க்ல வந்து நல்லா பண்ணிருக்காங்க சோ வந்துட்டு இந்த வாரம் சுஜா வர்ணி அவங்களும் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க ரொம்பவே வேர்ஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது வனிதா அவங்க நெக்ஸ்ட் வந்து ஜூலி அவங்க அவங்க எல்லா விஷயமும் கரெக்டா தான் பண்ணாங்க ஆனா எதுக்கு இந்த டைட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறதே தெரியல ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணா அவங்களே சுட்டி காமிச்சிட்டே இருக்காதீங்க ஜூலி அவங்க இப்ப ரொம்பவே சரியா தான் இருக்காங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணு வச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பாவம்ப்பா ஜூலி நிறையவே வந்துட்டு ட்ரை பண்றாங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் பாலாஜி முருகதாஸ் அவரு எல்லாருக்காகவுமே வந்துட்டு சப்போர்ட் பண்றாரு அதே போல ஜூலிக்காக நின்னு பேசுறாரு நிறைய விஷயம் சொல்றாரு யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காதன்னு சொல்றாரு அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஜூலி தான் வந்துட்டு இப்ப ரொம்ப ஈஸியா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் டார்கெட் பண்ற ஒரு ஆளா மாறி இருக்காங்க சோ எல்லாரும் அவங்க கிட்டயே வராங்களே தவிர இவங்க யாரும் வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத யோசிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க ஜூலி ரொம்ப நல்லா இருந்தா எல்லாரும் ஓவர் ஆக்டிங் சொல்றாங்க எதுவுமே பண்ணாம சைலன்ட்டாவே இருந்தா நீ அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றாங்க என்னதான் பண்ணுவாங்க அவங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க எது அப்படியோ ஆக மொத்தத்துல ஜூலி அவங்கள தான் இந்த சீசனை ஓட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த பொண்ணு பாவம் பா தேவையில்லாம அவங்களுடைய நேம கெடுக்காதீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் அதிகமா பதிவிட்டு இப்ப உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜூலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இது பத்தியும் உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல மேலும் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க